முதல் படம் வந்து கீச்சகபதம்னு ஆர் நடராஜ முதலியார் வந்து ஒரு சைலன்ட் ஃபிலிம் அவர் எடுக்கிறார். ரொம்ப பெருமையான விஷயம். ஏன்னா ஒரு தமிழர் சவுத் இந்தியாலேயே முதல் படம் கீச்சகபதம்னு எடுக்கிறார். சென்னையில் வந்து கஷ்டப்பட்டு ஒரு போராடி ஒரு கேமராவை இங்கிலீஷ்காரன்ட்டு வாங்கி ஒரு படம் எடுக்கிறார். எவ்வளோ மிகப்பெரிய ஒரு சமாச்சாரம் பாருங்கள். தமிழகத்தை கிட்டத்தட்ட ஒரு 5 சினிமாவை சேர்ந்த நபர்கள் ஆண்டுகிட்டு இருக்காங்க. இன்னும் ஆள போகிறாங்களான்னு தெரியல. அப்படி இருக்கும்போது இந்த துறைக்கு மட்டும் ஏன் படிப்பு வேணான்னு நினைக்கிறாங்க? அது தமிழ் சினிமாவில் இன்னும் அந்தளவுக்கு ஸ்பெஷலைஸ்டாக இன்னும் போகலை. எல்லாமே எல்லா வேலையும் செய்கிறாங்க. நிறைய பேர் பிளானிங் கிடையாது, எக்ஸிக்யூஷன் கிடையாது. இங்கே அப்படியே மாற்றிருக்கு, உல்ட்டாவாக இருக்குது. அதாவது மக்களிடம் கொடுக்குறாங்க, யார் வேணால் எந்த கல்லூரி வேணால் எடுத்து நடத்தலாம்னு சொல்கிறாங்க. அப்போ முதல்ல எஸ்ஆர்எம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி தான் அந்த கோர்ஸ் எடுத்து நடத்துகிறோம். அதாவது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வந்து நம்பர் 1 இந்தியாவில் இன்றைக்கி வந்து. அதை நெக்ஸ்ட்டு என்ன பெரிய துறை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி தான். 80,000 கோடி வருஷத்துக்கு ஆண்டுக்கு பொழுகின்ற ஒரு துறை. ஒரு ப்ராஜெக்டாக பண்ணி கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அவனுக்கு ஒரு டீம் ஒர்க். சினிமா என்பதே வந்து தனிப்பட்ட ஒரு நபர்னால் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. ஒரு பேங்க்கில் உத்தியோகம் கிடைக்கணும்னா என்ன குவாலிஃபிகேஷன் இன்றைக்கி என்ன கேட்குறாங்க? பிகாம் இருக்கா, எம்காம் இருக்கா, அதான குவாலிஃபிகேஷனு. பேங்கிங் ரெக்ரூட்மெண்ட் சர்வீஸ் போர்டு பிஎஸ்ஆர்பின்னு இருக்குல்ல, வருஷம் வருஷம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்கல்ல, என்ன எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க, என்ன குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க? சினிமாவுக்குள்ளே வரதா இருந்தாலும் இதுக்கு என்னென்னா, இவங்க நிறைய பேருக்கு ஒரு என்ன ஒரு இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு என்னென்னா, சினிமாவுக்கு படிப்பு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ரொம்ப தவறான ஒரு கருத்து. ஆனால் ஒரு சினிமா கிட்டத்தட்ட 7 கோடி மக்கள் பார்க்கின்ற ஒரு துறையை சார்ந்த ஒரு சினிமா இந்த துறை. நீங்கள் தவறாக ஒரு சினிமாவினுடைய கருத்து முன்வைக்கும் பொழுது அது எவ்வளோ பேருடைய மனநிலையை பாதிக்கிறது? சார் வணக்கம். சார் அப்டேட் நியூஸ் 360 நேயர்களுக்கு என்னுடைய தாழ்மையான வணக்கம். சார் முதல்ல கேட்க வேண்டிய க்வெஸ்சன் என்னென்னா, இன்னைக்கு இருக்கிற இயக்குநர்கள், இன்றைக்கி வளம் வந்துட்டுருக்க இயக்குநர்கள், டிஎஃப்டி இந்த படிப்பை வந்து படிச்சுட்டு தான் வராங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இன்றைக்கி வந்து அது பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக ஆகுதா? அதாவது நீங்கள் ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சினிமா ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 120 ஆண்டுகள் ஆகிடுச்சு. அதாவது உலக அளவில் தமிழ் சினிமா ஆரம்பித்து கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் இப்போ வந்துருச்சு. ஆனால் 1917 முதல் படம் வந்து கீச்சகபதம்னு ஆர் நடராஜ முதலியார் வந்து ஒரு சைலண்ட் ஃபிலிம் அவர் எடுக்கிறார். ரொம்ப பெருமையான விஷயம். ஏன்னா ஒரு தமிழர் சவுத் இந்தியாவிலேயே முதல் படம் கீச்சகபதம்னு எடுக்கிறார். நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தாதா சாஹேப் பால்கேன்னு சொல்கிறாங்க, தந்திராஜ் கோவிந்த் பால்கே அவர் பேர். அவர் பேரில் தான் இந்திய சினிமாவில் மிக உயரிய விருது கொடுக்குறாங்க. அதுக்கு ஈக்குவலாக அது வந்து 1913 வருது. ராஜா ஹரிச்சந்திரான்ற படம் வந்து 1913 ரிலீஸ் ஆகுது. அதுக்கு ஈக்குவலாக தமிழில் வந்து ஒரு 4 ஆண்டுகளில் கீச்சகபதம்னு ஆர் நடராஜ முதலியார், ரங்கசாமி நடராஜ முதலியார்னு வேலூரை சேர்ந்தவர் சென்னையில் வந்து கஷ்டப்பட்டு ஒரு போராடி ஒரு கேமராவை இங்கிலீஷ்காரன்ட்டு வாங்கி ஒரு படம் எடுக்கிறார். எவ்வளோ மிகப்பெரிய ஒரு சமாச்சாரம் பாருங்கள். அந்த காலகட்டத்தில் படம் எடுத்து கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் தமிழ் சினிமா வந்துருச்சு. எவ்வளவோ வந்து படங்கள் தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட 10,000 படங்களுக்கு மேலே வந்திருக்கு இது வரைக்கும். ஆனால் அவர் பேரில் ஒரு பெரிய விருது இன்றைக்கி அறிவிக்கல. இது ஏன் சொல்ல வரேன்னா, இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவினுடைய வளர்ச்சி கிட்டத்தட்ட 300 படங்கள் கிட்டத்தட்ட வளர்ந்துடுச்சு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து எல்லா துறைக்குமே ஒரு படிப்பு அவசியம்னு நினைக்கிற காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். ஒரு ஹேரோஸ்டர்ஸ் வேணும்னா கூட இன்றைக்கி ஹேரோஸ்டர்ஸ் படிக்கிறாங்க. ஒரு சமையல் கலைக்கு சமையல் செய்கிறதுக்கு வந்து ஒரு படிப்பு அவசியமாக நீங்கள் கேட்பீங்க. ஆனால் அதுக்கும் வந்து இன்றைக்கி வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், கேட்ரிங் டெக்னாலஜிலாம் வந்துடுச்சு. அப்படி இருக்கும்பொழுது தமிழகத்தை கிட்டத்தட்ட ஒரு 5 சினிமாவை சேர்ந்த நபர்கள் ஆண்டுகிட்டு இருக்காங்க. இன்னும் ஆள போகிறாங்களான்னு தெரியல. அப்படி இருக்கும்போது இந்த துறைக்கு மட்டும் ஏன் படிப்பு வேணான்னு நினைக்கிறாங்க? கட்டாயமாக இந்த துறைக்குள்ளும் வருவதற்கு கட்டாயமாக படிப்பு அவசியம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து அந்த காலத்தில் வந்து வேறு வழி இல்லை, அதுக்கு வந்து படிப்பு இருக்கா இல்லையான்னு தெரியாது. இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டில் வந்து முதல்ல ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட் வந்து இந்தியாவிலே ஆரம்பிக்கப்படும். தமிழ்நாட்டில் 1941 இங்கிலீஷ்காரனால் லைசன்ஸ்டு கேமரா கோர்ஸ் வந்து ஒரு 6 மாதம் பாரிஸ் கானலில் தான் அது ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா தான் இப்போ தரமணியில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் ஃபிலிம் இன்ஸ்டியூட் இருக்குல்லையே, 60களில் அது மாறுச்சு. அப்படின்னா அந்த காலத்திலே உணர்ந்திருக்காங்க இதெல்லாம் படிச்சுட்டு வரணும். ஏன்னா ஆங்கிலேயர்களும் யூரோப்பியர்களும் இதெல்லாமே படிச்சுட்டு முறையாதுக்கான கல்வி பயிற்சிகள் எடுத்துக்கொட்டு அதுக்கப்புறம் சினிமாக்குள்ளே வந்து நிறைய சாதிச்சுருக்காங்க. அது இங்கே இல்லை, இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த இந்த சினிமாவுக்கு முறையான படிப்பு அவசியம் தேவை.
அந்த காலத்தில் எதுவுமே இல்லாமல் போய் ஆகிட்டு ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக சேர்ந்து, ஒரு அசிஸ்டன்ட் கேமராமேனாக சேர்ந்து, அசிஸ்டன்ட் எடிட்டராக சேர்ந்து தடுக்கி விழுந்து எழுந்து வந்திருக்கக்கூடிய காலகட்டம்லாம் உண்டு. ஆனால் இன்றைக்கெல்லாம் அப்படி கிடையாது. இன்றைக்கி எல்லா துறையிலும் படிப்பு இருக்கும் பொழுது இந்த துறைக்கும் படிப்பு அவசியம். ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஒரு துறைக்குள்ளே போய் நீங்கள் ஏதோ ஒன்று சதைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அதுக்கான எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே போகிறீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த துறையிலேருந்து மேலும் மேலும் போவதற்கு அது மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும். அதனால் கட்டாயமாக என்ன கேட்டிங்கன்னா படிப்பு அவசியம். திரு இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் அவர்களோட வந்து நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அவரை பற்றி ஒரு அனுபவம், அவர்கிட்ட நீங்கள் எந்த ஸ்டைலில் ஒர்க் பண்ணீங்க? இன்றைக்கும் சொல்லப்போனால் தமிழ் சினிமா உலகத்தில் இன்னமும் லீடிங் ஸ்டாரை வச்சு பண்ணுற ஒரே இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது திரு கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் தான். அவர்கிட்டயே நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அவர்கிட்ட ஒர்க் அசிஸ்டன்டாக ஒர்க் பண்ண அந்த அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். குட். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து என்னுடைய டிஎஃப்டி வந்து நான் 91 முடித்தேன். முடித்த உடனே இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிறதுக்கு நான் வந்து போய் நிறைய பேரை வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராகவோ இல்லை ஒரு நல்ல ஆக்டிங் சான்ஸோ தேடிட்டு இருக்கும்போது சார்னுடைய பரிச்சயம் ஏற்பட்டு அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுன்னு சொல்லும் போது அப்போ வந்து புத்தம் புது பயணம்ன்ற ஒரு படம் போயிட்டு இருந்தது. அந்த படத்தில் நான் ஒரு ஒர்க் பண்ணேன், ஒரு ஆண்டு ஒர்க் பண்ணேன். அப்போ அவருடைய ஆரம்ப காலகட்டம், அவரும் வந்து அப்போ தான் வந்து ரெண்டு படமும் இன்னும் மூணாவது படம் நினைக்கிறேன் திங்ஸோ அப்போ பண்ணிக்கிட்டு இருக்கார். ஆனால் ஒரு விஷயம் நான் அவர்கிட்ட என்ன கற்றுக்கிட்டேன்னு கேட்டிங்கன்னா, அந்த சுறுசுறுப்பு, அந்த பிளானிங், அந்த எக்ஸிக்யூஷன், இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வியப்பை கொடுத்தது. கம்ப்ளீட்டாக ஸ்கிரிப்டை உருவாக்கிட்டு அதை எக்ஸிக்யூஷனில் கொண்டு போய் என்ன வேணுமோ அதை தெல்ல தெளிவாக அவ்வளவு சிறப்பாக எக்ஸிக்யூட் பண்ணி அவர் முடிப்பார். அதை நான் கிட்டந்து பார்த்துருக்கேன். அப்படி பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அது வந்து சொல்லுவாங்க, ஒரு வார்த்தையை வந்து ஹாலிவுட்டில் சொல்லுவாங்க, அதாவது சினிமான்றத வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் இருக்கு இல்லையா, அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்குக்கு வந்து கிட்டத்தட்ட 1 கூட எடுத்துப்பாங்க ஹாலிவுட்டில். ப்ரொடக்ஷனில் போனீங்கன்னா 6 முடிச்சுடுவாங்க. ஏன்னா அங்கே டிவிஷன் ஆஃப் லேபர்னு ஒன்று இருக்குது, அதாவது இந்தந்த வேலையை இந்தந்த மக்கள்கிட்ட கொடுத்து ஸ்பெஷலைஸ்டு ஜாப் அசைன் டு ஸ்பெஷலைஸ்டு பீப்புள் வாங்க, அதை அழகாக கொண்டு போய் முடிப்பாங்க. அது தமிழ் சினிமாவில் இன்னும் அந்தளவுக்கு ஸ்பெஷலைஸ்டாக இன்னும் போகலை. எல்லாமே எல்லா வேலையும் செய்கிறாங்க, நிறைய பேர் பிளானிங் கிடையாது, எக்ஸிக்யூஷன் கிடையாது, இங்கே அப்படியே மாற்றிருக்கு, உல்ட்டாவாக இருக்குது. அதாவது நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன்ன்றதே, ப்ரீ ப்ரொடக்ஷன்ன்றதே ஒரு 2-3 படம் இறங்கிடணும் அப்படின்னு அதுக்கப்புறமா போய் உழுந்து எழுந்து 1 படத்தை எழுத்துக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப வந்து அன்எத்திக்கல் அண்ட் அன்ப்ரொஃபஷனல். அது அப்படி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இல்லாமல் நான் பார்த்து வேந்த கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் கேஸ் வைக்கமாட்ட பார்த்திங்கன்னா, ப்ரீ ப்ரொடக்ஷனில் அவ்வளோ ஸ்திரத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷனில் போய் என்ன வேணுமோ தெளிவாக ஹிட்டிங் த பால் டு த சிக்ஸ்ன்னு வாங்கலையே, அந்த மாதிரி நச்சு நச்சு நச்சுன்னு ஒரு 48 நாள் 40 நாள் 50 நாள் ஒரு ப்ரொடக்ஷனுடைய இது வச்சார்னா அவர் 45 முடிச்சுடுவார். முடித்து எடுத்துமே ஃபஸ்ட்டு காப்பி எடுத்துமே கொடுத்துடுவார். அப்படின்னா ஈ பிகம்ஸ் தி ப்ரொடியூசர்ஸ் டேரக்டர். அதனால தான் அவரை வந்து தயாரிப்பாளர்களின் இயக்குனர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த விதத்தில் சார்கிட்ட கிடைச்ச அனுபவங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய அனுபவம் எனக்கு. நீங்கள் ஒரு ஃபேக்கல்ட்டியாக ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இயக்குனர் ஆகணும்னா இந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் முன்னெடுத்து கற்றுக் கொடுப்பேன், அதே மாதிரி என் ஸ்டூடெண்ட்ஸும் அதை நல்லா வரவேற்றிருக்காங்க அப்படின்னு சொல்ல போனால் எந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் முன்னெடுத்துருப்பீங்க சார்? இப்போது நான் வந்து கிட்டத்தட்ட இந்த மீடியா துறையில் லெக்சரராக ஜாயின் பண்ணி 28 ஆகிடுச்சு. எம்சிசியில் டிப்ளமோ இன் ஃபிலிம் ஆக்டிங் கோர்ஸு 92 என்னுடைய கேரியர் ஆரம்பித்தேன் லெக்சரராக. அங்கே ஒரு 5 பயணித்த பிறகு 97 எஸ்ஆர்எம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் விஷுவல் கம்யூனிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. எங்களுக்கு தான் வந்து ப்ரைவேட் கல்லூரியிலேயே வந்து முதல் முதல்ல விஷுவல் கம்யூனிகேஷன் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. அது மாதிரி லைலாவில் தான் இருந்தது. லைலா வந்து ஒரு அட்டானமஸ் கல்லூரி. அதுக்கப்புறம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அந்த சிலபஸை வந்து ஃபார்முலேட் பண்ணி அதை வந்து மக்களிடம் கொடுக்குறாங்க, யார் வேணால் எந்த கல்லூரி வேணால் எடுத்து நடத்தலான்னு சொல்கிறாங்க. அப்போ முத முதல்ல எஸ்ஆர்எம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி தான் அந்த கோர்ஸ் எடுத்து நடத்துகிறோம். அப்போ எஸ்ஆர்எம் வந்து 97 2004 யூனிவர்சிட்டியாக மாறுது, அதாவது உங்களுக்கு நிகர்நிலை பல்கலைக்கழகமாக எஸ்ஆர்எம் மாறுது. மாறும்பொழுது நான் வந்து எஸ்ஆர்எம்க்கு ஒரு ப்ரப்போசல் கொடுக்குறேன், இந்த மாதிரி நம்ம ஒரு திரைப்படக் கல்லூரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு ப்ரப்போசல் கொடுக்குறேன். அது 2009 டேக் ஆஃப் ஆகுது. 2009 நான் ஆரம்பிக்கும் போது எஸ்ஆர்எம் திரைப்படக் கல்லூரி முதல் முறையாக இந்தியாவிலேயே ஒரு டிகிரி ப்ரோக்ராம். இப்போ அடையாரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்போல்லாம் டிப்ளமோ இன் ஃபிலிம் டெக்னாலஜி தான் கொடுத்தாங்க, நாங்கள் டிகிரியாக கொடுத்தோம் பிஎஸ்சி ஃபிலிம் டெக்னாலஜி. எப்படி பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷனோ, பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸோ, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியோ, அது மாதிரி பிஎஸ்சி ஃபிலிம் டெக்னாலஜின்னு கொடுத்தோம். இந்தியாவிலே முதல் முறையாக டிகிரி கொடுத்தது நாங்கள் தான். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்றைக்கெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி வந்து படிப்பு அவசியமாகிறது. ஒரு டிப்ளமோ படித்த ஒரு மாணவன் அடையாளர்லேருந்து வெளில வந்தான்னா அதுக்கப்புறம் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே போய் சினிமா மட்டுமே இல்லை, சினிமாவை சார்ந்த தொழில்கள், மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி இருக்கிறது இல்லையா, இந்த பொழுதுபோக்கு ஊடகம் மற்றும் பொழுதுபோக்கு துறை இருக்கு இல்லையா, அது மிகப்பெரிய துறை. இந்தியாவில் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 80,000 கோடி புழங்குகின்ற ஒரு துறை.
அதாவது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வந்து நம்பர் ஒன் இந்தியாவில் இன்றைக்கி வந்து. அதை நெக்ஸ்ட்டு என்ன பெரிய துறை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி தான். 80,000 கோடி வருஷத்துக்கு ஆண்டுக்கு புழுகுன்ற ஒரு துறை. இந்த துறைக்கு வந்து வெறும் ஜஸ்ட் ஒரு டிப்ளமோ மட்டும் இல்லாமல் இன்றைக்கி டிவி சேனல்ஸ்க்கோ இல்லை வந்து யூடியூப் சேனல்ஸ்க்கோ ஒரு ஆட் ஏஜென்சிக்கோ இல்லை சினிமாவுக்கோ நீங்கள் உள்ளே போகிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மேலுக்குள்ளே வரும்பொழுது உங்கள் திறமை மட்டும் இல்லை உங்களுக்கு படிப்பு வந்து வெறும் டிஎஃப்டி மட்டும் இல்லாமல் ஒரு அதுக்கப்புறம் ஃபர்தராக படிக்கிறாங்க. டிஎஃப்டி படிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் அது வந்து டிஎஃப்டினா உங்களுக்கு வந்து டிப்ளமோ தான். ஸோ ஒரு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஒரு மாணவன் டிப்ளமோ படித்தானா அதுக்கப்புறம் ஒரு எம்ஏ ஜேர்னலிசமோ இல்லை எம்எஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷனோ இல்லை எம்பிஏ மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட்டில் எம்பிஏன்னு ஒன்று வந்துருக்கு. இப்போலாம் அந்த படிப்புகள்லாம் படிக்கிறதுக்கு டிப்ளமோ பார்த்தாது. திருப்பியும் போய் ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்க வேண்டியது இருக்கும், ஒரு எம்ஏ படிக்க வேண்டியது இருக்கும், ஒரு திருப்பியும் ஒரு பிஏ படிச்சுட்டு எம்ஏ படிக்கணும். இதெல்லாம் தவிர்ப்பதற்காக நாங்கள் ஆரம்பிக்கும் போதே பிஎஸ்சி ஃபிலிம் டெக்னாலஜின்னு ஆரம்பித்தோம். அந்த வகையில் ஆரம்பித்து இன்றைக்கி கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் ஆகுது. எங்கள் ஃபஸ்ட்டு பேட்சை செய்த மாணவன், இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்காக நான் உங்களுக்கு இந்த பதிலை சொல்கிறேன், அவன் வந்து பிஎஸ்சி ஃபிலிம் டெக்னாலஜியில் ஜாயின் பண்ணி டைரக்ஷன் துறையில் ஜாயின் பண்ணி அதை முடித்து அதுக்கப்புறம் வந்து 2012-09 ஜாயின் பண்ணி 12 முடிக்கிறான். முடித்து அன்னபூர்ணா இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஸ்கூல் ஹைதராபாத்தில் ஆரம்பிக்கிறாங்க. அவன் தெலுங்கு பையன், ஹைதராபாத்தை சார்ந்தவன். அங்கே போய் அவன் வந்து ஒரு எம்பிஏ படிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதனால் அவன் படித்த அந்த படிப்பு இந்த பேசிக் டிகிரியை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ரேடியோ மிர்ச்சியில் ஜாயின் பண்ணுறான். அதுக்கப்புறம் வந்து ஜெமினி டிவியில் ஜாயின் பண்ணுறான். இன்றைக்கி ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் இஸ் பிகம் தி ரீஜனல் மேனேஜர். ஸோ இது எப்படி சாத்தியமாகுது அப்படின்னா, டைரக்ஷன் துறை சார்ந்த மாணவன் எப்படி சாத்தியமாகுது கேட்டிங்கன்னா, இந்த படிப்பு தான் அடிப்படையான இந்த படிப்பு இருக்குல்லவா, அதனால் இது கட்டாயமாக நீங்கள் வந்து சினிமானால் சினிமா மட்டுமே இல்லாமல் அதை சார்ந்த மற்ற துறைகளுக்கும் உங்களுக்கு வேலை கொடுப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அஸ்திவாரமாக அமைகிறது. ஷார்ட் ஃபிலிம், டாக்குமெண்ட்ரி, கமர்ஷியல் ஆடு அப்படின்னு 1000 மேற்பட்ட விஷயங்களில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் டெலிஃபிலிம், சில திரைப்படங்கள், இந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. எப்படி வந்து ஒரே துறை வெவ்வேறு கோணத்தில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க? ஸோ பன்முக திறன் கொண்டவராக நீங்கள் எப்படி வந்து இதை தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டீங்க நீங்கள்? அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் விஷுவல் கம்யூனிகேஷன்லேருந்து நான் ஆரம்பித்து கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து ஃபிலிம் டெக்னாலஜி 23 ஆண்டுகள் என்னுடைய பயணம் வந்து எஸ்ஆர்எம்ல இருக்குது. அப்போ அந்த சிலபஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாணவனுமே, இப்போ ஃபிலிம் டெக்னாலஜி எடுத்துக்கிறீங்க வச்சிங்களேன், ஃபிலிம் டெக்னாலஜியில் உள்ளுக்குள்ளே 5 துறைகள் இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங் அண்ட் டைரக்ஷன், சினிமோட்டோகிராஃபி, எடிட்டிங், சவுண்டு அண்ட் கிராஃபிக்ஸ் அண்ட் அனிமேஷன், 5 துறைகள் இருக்குது. இதில் ஃபஸ்ட் இயரில் ஒரு மாணவன் சேரும்பொழுது நம்ம காமனாக அவன் வந்து எல்லாத்தையும் சேர்ந்து படிச்சிடுவான். அந்த 1 இயர் ஃபஸ்ட் இயரில் வந்து காமனாக படிச்சிடுவான். செகண்ட் இயரில் அவனுக்கு வந்து தனக்குள்ளே நான் ஒரு இயக்குனர் ஆகணும், இல்லை நான் ஒரு கேமராமேன் ஆகணும், இல்லை நான் ஒரு எடிட்டர் ஆகணும், என்ன துறையை அவன் சார்ந்து அதை தேர்ந்தெடுத்து படிக்கணும்னு நினைக்கிறானோ அந்த துறையை அவன் ஸ்பெஷலைஸ்டு ஸ்டடியாக அடுத்த 2 ஆண்டுகளுக்கு படிக்கலாம். ஸோ அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, இவன் அந்த துறையை சேர்ந்து உள்ளே படிக்கும் பொழுது அதுக்கு நாங்கள் எப்படி வந்து அவனுடைய ஒவ்வொரு துறை சார்ந்த அவனுடைய என்ன வந்து அவுட்புட்டாக கொடுக்கணுன்றதை எப்படி நாங்கள் வந்து அதை அனலைஸ் பண்ணுறோம், ஜட்ஜ் பண்ணுறோன்னா, அவன் ஃபஸ்ட் இயர் முடித்த பிறகு டைரக்ஷனுக்கு உள்ளே போகிற மாணவனுக்கு அவன் 3rd செமஸ்டரில், செமஸ்டர் வைஸாக இருக்கும், 3rd செமஸ்டரில் அவன் கட்டாயமாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாக வேண்டும். அப்புறம் அவன் 4th செமஸ்டரில் அவன் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி படம் எடுத்தாக வேண்டும். அப்புறம் 5th செமஸ்டரில் ஒரு வீடியோ சாங் ஒரு எடுத்தாகும். ஏன்னா சினிமாக்குள்ளே போகும்போது சாங் ஒரு இன்றியமையாத ரோல் ப்ளே பண்ணதுனால அவன் எப்படி சாங்கை எடுக்கணும், அதை எப்படி பஞ்ச் பிரிக்கணும், அந்த சாங்குக்கு எப்படி ஷார்ட் பிரேக் டவுன் பண்ணணும், இது எல்லாமே அவனுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும். அடுத்தது 6th செமஸ்டரில் ஒரு 20-30 மினிட்ஸ்க்கான ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் ப்ராஜெக்ட்னு வச்சுருக்கான், அந்த ப்ராஜெக்ட் அவன் பண்ணணும். இப்போது ஒரு டைரக்ஷன் பையன் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறான்னா அதுக்கப்புறமா ஃபைனலைஸ் பண்ணி நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, ஒரு கேமரா பையனை அவங்க கூட அவனை அசைன் பண்ணுவோம். அந்த கேமரா பையன் வந்து அந்த ப்ராஜெக்டோடு போய் அவன் ஷூட் பண்ணி கொண்டு வரணும். வந்த உடனே அதை போஸ்ட் ப்ரொடக்ஷனில் எடிட்டிங்கில் ஒரு எடிட்டிங் பையனுக்கு அசைன் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் கூடவே சவுண்டு டப்பிங்கோ எஃபெக்ட்ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோரோ பண்ணுறது சவுண்ட் பசங்க பண்ணணும். கூட இந்த வந்து டைட்டில் கார்டோ உள்ளே வந்து கிராஃபிக்ஸோ வரது கிராஃபிக்ஸ் பையன். ஸோ ஒரு 5 மாணவர்கள், 5 துறையை சார்ந்த மாணவர்கள் ஒன்றாக சேர்ந்து இப்படி 3rd, 4th, 5th, 6th ஒவ்வொரு செமஸ்டர்லையும் ஒரு ப்ராஜெக்டாக பண்ணி கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அவனுக்கு ஒரு டீம் ஒர்க். சினிமா என்பதே வந்து தனிப்பட்ட ஒரு நபர்னால் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் அல்ல, ஒரு டீம் ஒர்க். இது அத்தனை டீமுமே ஒன்றாக சேர்ந்து கொண்டு போய் கொண்டு சேர்க்க வேண்டிய ப்ராடக்ட் தான் சினிமா. ஸோ அந்த டீம் ஒர்க் என்னன்றது நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறோம். இப்போது இதில் இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டாஃபுமே அந்த துறையை சார்ந்தவர்கள் அது கூடவே அசைன் பண்ணி ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நான் விஷுவல் கம்யூனிகேஷன் வந்து ஃபிலிம் டெக்னாலஜியில் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸை வந்து மாணவர்களுக்கு ஐடியேஷன், அதாவது ஐடியா கருவிலிருந்து ஆரம்பித்து கொண்டு போய் சேர்க்க வரைக்கும் ட்ராவல் பண்ணதுனால இந்த அனுபவங்களும் எனக்கு நிறைய ஏற்பட்டது. அதுதான் காரணமாக கூட இருக்கலாம்.
கடைசியாக ஒரே ஒரு கேள்வி, ஒரு திரைப்படத்தோட இயக்குனர் படத்தில் டைட்டில் கார்டு வரும்போது அந்த இயக்குனர் நேமோட பக்கத்தில் டிஎஃப்டி அப்படின்னு போடும்போது பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு பெருமையாக தெரியும், ஓ இவர் படிச்சுட்டு தான் இயக்குனராக இருக்கார் அப்படின்றது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற தமிழ் சினிமா உலகத்தில் அந்த நேமை பார்க்க முடியல, அது ரொம்ப ரேராக தான் இருக்குது. டிஎஃப்டி இது கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற இவங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களா, இல்லை தேவையில்லை அவங்க யாருனா ஒரு டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணால் கூட பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா, இதில் பற்றி உங்களுடைய பார்வை என்ன? நல்ல கேள்வி இது. நான் இதே கேள்விக்கு இப்படி ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் உடம்பு சரியில்லை உங்களுக்கு, உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு காய்ச்சலோ ஏதோ ஒன்று இருக்குது, நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அங்கே போர்டில் வந்து ஏதோ ஒரு பேர் போட்டு நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறீங்க, அங்கே சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு இருக்குது, நீங்கள் போய் உங்கள் உடம்பை பார்த்துப்பீங்களா? இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை வீட்டில், ஏதோ ஒரு சொத்து சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை, நீங்கள் லாயர்கிட்ட போய் கேஸ் ஃபைல் பண்ணோம், நீங்கள் போயிட்டு ஒரு டாக்டர்கிட்ட போய் உட்காந்து அந்த டாக்டர்கிட்ட உங்கள் கேஸ் ஃபைல் எதுவுமே காமிப்பீங்களா? அந்தந்த துறையை சம்மந்தப்பட்ட அந்த படிப்பு படித்தவங்ககிட்ட தானே போகிறீங்க. ஒரு பேங்க்கில் உத்தியோகம் கிடைக்கணும்னா என்ன குவாலிஃபிகேஷன்? இன்றைக்கி என்ன கேட்குறாங்க, பிகாம் இருக்கா எம்காம் இருக்கா, அதானே குவாலிஃபிகேஷனு? பேங்கிங் ரெக்ரூட்மெண்ட் சர்வீஸ் போர்டுன்னு பிஎஸ்ஆர்பின்னு இருக்குல்ல, வருஷம் வருஷம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்கல்ல, என்ன எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, என்ன குவாலிஃபிகேஷன் கேட்குறான்? அதுக்கு ஒரு பேங்கிங் ரெக்ரூட்மெண்ட்டில் ஒரு பிகாமோ எம்காமோ கேட்குறான்ல, இதெல்லாம் படித்தா ஒரு பிடெக் இன்ஜினியரிங் படிச்சுட்டு பேங்கிங் எக்ஸாம் போங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இல்லை சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு நீங்கள் போய் கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒர்க் பண்ண முடியுமா? ஸோ எந்த துறையை சம்மந்தப்பட்டு நீங்கள் வந்து எங்கே போகிறீங்களோ அங்கே தானே போகிறீங்க. அப்படி தான் சினிமாவும், சினிமாவுக்குள்ளே வரதாக இருந்தாலும். இதுக்கு என்னென்னா, இவங்க நிறைய பேருக்கு ஒரு என்ன ஒரு இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு என்னென்னா, சினிமாவுக்கு படிப்பு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ரொம்ப தவறான ஒரு கருத்து. சினிமாவுக்கு தான் ரொம்ப அடிப்படையாக ஒரு கல்வி தகுதி தேவை. ஏன்னா ஒரு டாக்டரோ ஒரு இன்ஜினியரோ இல்லை ஒரு வந்து ஒரு பேங்க்கில் கூட ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் உங்களுடைய கஸ்டமர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்குன்னு எடுத்து வச்சுக்கோங்க, பேங்க்கில் ஒரு 100,000 கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்கன்னா அந்த பேங்க்கில் நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிங்கன்னா அந்த 100,000 கஸ்டமர்ஸ் கூட தான் உங்களுடைய பிரச்சனை வந்து உருவாகும். ஆனால் ஒரு சினிமா கிட்டத்தட்ட 7 கோடி மக்கள் பார்க்கின்ற ஒரு துறையை சார்ந்த ஒரு சினிமா இந்த துறை, நீங்கள் தவறாக ஒரு சினிமாவினுடைய கருத்து முன்வைக்கும் பொழுது அது எவ்வளோ பேருடைய மனநிலையை பாதிக்கிறது, எவ்வளோ பேருடைய வாழ்வியல் முறைகளை பாதிக்கிறது. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி வந்து சொசைட்டிலேயே வந்து இன்றைக்கி வந்து கவர்மெண்ட்டே ஏன் வந்து இந்த மாதிரி துறைகளை இந்த மீடியா சம்மந்தப்பட்ட படிப்புகளை ஆரம்பிச்சிருக்காங்க? ஏன் எம்ஜிஆர் ஃபிலிம் இன்ஸ்டியூட்னு ஒன்று வைக்கணும்? எம்ஜிஆர் ஃபிலிம் இன்ஸ்டியூட்னா என்னுடைய காசுலையும் உங்களுடைய காசுலையும் நடக்குதா? நம்மளுடைய காசில் நடக்குது, நம்மளுடைய வரி பணத்தில் நடக்குது. ஒவ்வொரு மாணவனுக்கும் ஃபீஸ் கம்மி, ஆனால் ஒவ்வொரு மாணவனுக்கும் 3 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் கவர்மெண்ட் அரசு வந்து செலவு செய்யுது. யாருடைய பணம்? மக்கள் வரி பணம். அது ஏன் அது பண்ணுறாங்க கவர்மெண்ட்? ஏன்னா இந்த துறையை கூட நீங்கள் முறையாக படித்து அங்கே உள்ளே போய் நீங்கள் மக்களுக்கு வந்து நல்லது சொல்லாலும் பரவாயில்ல, தவறான செய்திகள் தவறான கருத்துக்களை சொல்லக்கூடாது. ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான மீடியா. ஸோ இந்த துறைக்குள்ளே வருவாங்க, யாராவது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது இந்த துறையில் உள்ளே போய் சாதிக்கணும்னு நினச்சவங்க, கட்டாயமாக இது ஒரு படிப்பாக எடுத்து நீங்கள் படிச்சுட்டு உள்ளே வரும்பொழுது உங்களுக்கும் மட்டுமில்லை இந்த சமுதாயத்திற்கும் ஒரு நல்ல விஷயத்தை முன்னேறுத்தும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. உங்கள் விளக்கங்களுக்கு மிக்க நன்றி சார். இவ்வளோ நேரம் எனக்கு ஒரு வாய்ப்பளித்து இந்த விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு எனக்கு கொடுத்த இந்த அப்டேட் நியூஸ் 360 சேனலுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.